நேற்று வரை எங்களுடன் இருந்து கலை உலகத்தில் ஒரு சிறந்த கலைஞராக இருந்த காதல் தண்டபாணி அவர்கள் மறைவு உண்மையிலே எங்களுக்கு அது வந்து கலை உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கு. அது எங்களை பொறுத்த எங்கள் மூணு பேரும் இங்கே நிற்கிறோம்னா எங்களுக்கு நேற்று வந்து படப்பிடிப்பு குழுவினர் அதாவது மேஜிக் ஃப்ரேம்ஸ் எடுக்கிற சண்டமாரதம் திரைப்படத்தில் நேற்றெல்லாம் ஒன்றா நடித்து போயிட்டு வரேன்னு சொன்னவர் இப்போ இல்லைன்னும் போது வாழ்க்கையை பற்றி சிந்திச்சு பார்க்கும்போது இன்றைக்கி ஒருத்தர் இருக்காருன்னு இல்லைன்னும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. உண்மையிலே அவங்க குடும்பத்தினுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக்கொள்கின்றோம். நல்ல கலைஞரை நாம் இழந்து விட்டோம் தான் என்னால் சொல்ல முடியும். ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நான் நேற்று எங்களோட பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட்டு இன்றைக்கி காலையில் இல்லை அப்படின்றது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. எனக்கு இன்றைக்கு மார்னிங் நியூஸ் கிடச்சா ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன். ஏன்னா நேற்று நான் ஈவினிங் என்னோடய படத்தில் நடிச்சுட்டு போனார். இரவு 8:30 என் கூட பேசினார். அடுத்த டேட் என்ன தம்பி, எப்போ ஷூட்டிங் அப்படின்னு கேட்டார். ஒரு மிகச்சிறந்த மனிதர் அவர் இன்றைக்கி இல்லைன்றப்போ மிகவும் துக்கமாக இருக்குது. அவருடைய ஆத்மா சாந்தடையாக இறைவனை பிரார்த்திக்கிறேன். காதல் தண்டபாணி எனக்கு 35 வருஷம் நண்பர். நான் சினிமா நடிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு நண்பர். திண்டுக்கல்லில் தமிழிசை சங்கத்தில் செயலாளராக இருந்து அத்தனை நாடகங்களும் போட்டவர். கிரேசி மோகன், எஸ்வி சேகர், சோ, டெல்லி கணேஷ் இந்த மாதிரி எல்லாருடைய நாடகங்களையும் அங்கே மேடை ஏற்றியவர். நாடகத்துக்கு வர்றவங்களாம் நல்ல உபசாரம் பண்ணுவார், நல்ல பேமெண்ட் கொடுப்பார். ரொம்ப தங்கமான மனிதர். படத்தில் வில்லன், உண்மையான வாழ்க்கையில் ரொம்ப தங்கமான மனிதர். நல்ல வசதி ஒன்றும் குறைச்சில்லை. பையன் ஃபாரினில் இருக்கான், எல்லோரும் வசதியாக இருக்காங்க. மாப்பிள்ளை பக்கத்துலேயே இருக்கார், அவர் சௌகரியமாக இருக்கார், எல்லோரும் வசதியாக இருக்காங்க. கொஞ்ச நாள் உட முடியலன்னு சொல்லிகிட்டு இருந்தார். நீங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு காட்டுங்க, நான் நல்ல டாக்டராக சொல்கிறேன் அப்படின்னேன். கொஞ்சம் படப்பிடிப்பெல்லாம் இருக்குன்னு அதை முடிச்சுட்டு போகிறேன்னாரு. படப்பிடிப்பெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல உடம்பை பார்த்துக்குங்க அப்படின்னேன். அவர் படப்பிடிப்பை தான் பார்த்தாரு, உடம்பை பார்த்துக்கல. அவருடைய ஆத்மா சாந்தியடையும். தேங்க்யூ.
I'm going to go to the next one.